கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்களை அளிக்கும் முறை குறித்து ஆராய தனிக்குழு அமைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக கடந்த சில தினங்களாக கல்வியாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போடுவது 18 வயது மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ள சூழலில் மாணவர்களை தேர்வு எழுத ஒரே நேரத்தில் வர செய்தால் தொற்று அதிகரிக்க வழிவகுக்கும் என வல்லுநர்கள் அறிவுரை வழங்கியதாகவும் உயர்கல்வி வாய்ப்புக்கான தகுதியாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் கருதப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் தேர்வை மேலும் தள்ளி வைப்பது மாணவர்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு மதிப்பெண்களை எப்படி வழங்குவது என்பது குறித்து முடிவு செய்ய பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லார் உஷா தலைமையில் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த குழு விரைவில் அரசுக்கு அறிக்கை அளிக்கும். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். அதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று மு க ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதுவையிலும் இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக புதுச்சேரி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவைக்கு என்று தனி கல்வி வாரியம் கிடையாது என்பதால் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பயின்று வருவதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்ன வழிகாட்டுதலை வழங்குகிறதோ அது புதுவையிலும் பின்பற்றப்படும் என்று புதுவை அதிகாரிகள் தெரிவித்தனா்.